ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நீண்ட நெடுங்காலமாக நம்மகிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து லண்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா அப்படின்ற கேள்விக்கு அவங்க கொடுத்திருக்கிற விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழியினுடைய முட்டையின் மேல் உள்ள அந்த மேற்பகுதி, தோல் இருக்கு இல்லைங்களா, அது ஓல், அது மேலுள்ள ஹோமோக்ளைடின் என்ற அந்த புரத பொருள் கோழியினுடைய கர்ப்பப்பையிலையும் இருக்கிறது. அதாவது, கோழியினுடைய கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய ஹோமோக்ளைடின் என்ற அந்த புரத பொருள் முட்டையின் மேல் ஓட்டிலும் இருக்கிறது. அதனால வந்து கோழியிலிருந்து தான் முட்டை வந்து இருக்கிறது அப்படின்ற விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து நான் வந்து புத்தகத்தில் படித்தது தான், இதில் 100% உண்மையா அப்படின்றது வந்து தெரியல. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, ஏதாவது எவிடன்ஸ் இருந்தாலோ நீங்கள் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ, பாய்.